இலங்கை கடற்படை தாக்குதலில் இருந்து தமிழக மீனவர்களை பாதுகாக்க தவறிய தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் மீன்பிடிக்கின்ற உரிமையையும் பாதுகாக்க தவறிய பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகையை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் துறைமுகம் பகுதியில் உள்ள கடற்கரையில் மாவட்ட தலைவர் அமிர்தராஜா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் வங்கக்கடலில் இறங்கி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மேலும் பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 23 பேரை இலங்கை அரசாங்கம் இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. அவர்களுடைய படகுகளை கைப்பற்றி இருக்கிறது. அதிலே 20 மீனவர்களை விடுதலை செய்துவிட்டு மீதம் இருக்கிற 3 மீனவர்களுக்கு 6 மாதம் ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மோடியினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில் 3179 மீனவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 400க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை மீனவர்களுடைய நலனுக்காக மோடியுடைய அரசாங்கம் எதையும் செய்யவில்லை. 2013 அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் ராமேஸ்வரத்திலே தாமரை மாநாடு மீனவர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை போட்டு பிஜேபி மத்தியிலே ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவரை கூட இலங்கை கைது செய்யாது, உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இந்த 10 ஆண்டுகால மோடியினுடைய ஆட்சியிலே இலங்கை மிகப்பெரிய அட்டூழியத்தை செய்கிறது, தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை தாக்குகிறது, அவருடைய படகுகளை பறிமுதல் செய்கிறது, அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கிற வலைகளை அறித்தெறிந்து அவர்களை தாக்கி அவர்களை அழிக்கிறது. ஆனால் இலங்கை இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை இலங்கை மதிக்கவும் இல்லை, இலங்கையினுடைய அரசாங்கமும் தமிழா இந்திய அரசையும் அவர்கள் கட்டுப்படாமல் அவர்கள் வெளியுறவுத்துறையினுடைய பாலிசிகளை எல்லாம் அவர்கள் காலிலே போட்டு மிதிக்கிறார்கள். இந்த மத்திய மோடி அரசினால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. இங்கே இருக்கிற மிகப்பெரிய கடல்வளத்தை எல்லாம் தனியாருக்கு தாரையாக்க துடிக்கிற மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகை இருக்கிறார். அவரை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். மோடியே தமிழ்நாட்டிற்குள் வராதே, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதுவுமே செய்யாத மோடியே திரும்பிப்போ, உன்னை கண்டிக்கிறோம், திரும்பிப்போ என்று எங்கள் நாங்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நாளைய தினம் மோடியை கண்டித்து கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.